ஹலோ ட்ரீமர்ஸ், உங்கள் எல்லாரையும் நான் என்னோடய வேர்ல்டுக்கு அன்போட வெல்கம் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்க எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்மி சின்னிக்கான அப்டேட்டில் ஜின் ஜங்குக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜின்னை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஜின் வந்து மிலிட்ரி சர்வீஸில் தான் இப்போ வந்து இருக்காரு கரண்ட்டாக. ஆனால் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு 21 வயசு பொண்ணை வந்து காப்பாற்றிருக்காரு. அது எப்படி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி வந்து சொல்லிடுறேன். நட்டாலே அப்படின்ற பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 21 வயசு ஆகுது. இவங்க வந்து பிரேசிலில் தான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கும்போது இவங்கக்கிட்ட ஒரு திருடன் வந்து திருடுறதுக்காக வந்திருக்கான். ஸோ அப்போ வந்து அந்த திருடன் அவங்க கிட்ட இருந்து அவங்க கையில இருந்து அவங்களோட ஃபோனை வந்து பறிச்சுட்டு அவங்க கிட்ட இருக்க சில திங்ஸையும் வந்து ராபரி பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்தோட வந்துட்டு எடுத்திருக்கான். அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து வாங்கின ஃபோனை வந்து திருப்பி பார்த்துருக்கான். அதில் வந்து ஏதோ ஒரு மிலிட்ரி மேனோட ஃபோட்டோ வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த திருடன் வந்து என்ன நினைச்சிட்டான் அப்படின்னா, சரி இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு மிலிட்ரியில் இருக்காங்க, அதனால நம்ம இவங்க கிட்ட திருட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அந்த பொண்ணுக்கிட்டே கொடுத்துட்டு அந்த பொருளையுமே திருடாம அவன் பாட்டுக்கு ஓடி போயிட்டான். ஸோ இந்த நியூஸை வந்து நட்டாலே அப்படின்ற பொண்ணு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமாக பிரேசிலில் உள்ள மீடியாவும் கொரியன் மீடியாவும் இதை ஒரு நியூஸாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ பிரேசிலில் நடந்த விஷயத்தை கொரியன் மீடியா ஏன் நியூஸாக போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஜின்னோடது. ஸோ அந்த பொண்ணு வந்து பிடிஎஸ் ஆர்மி போல் ஜின்னோட மிலிட்ரி ஃபோட்டோவை வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ ஜின்னை தான் வந்துட்டு அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுன்னு நினச்சி அந்த திருட மயந்து கொடுத்துட்டு போயிருக்கான். இந்த நியூஸை நான் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பார்த்ததும் வந்து எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு, அது ஏனே தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதனால் ஜின்னை வந்து எல்லாரும் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மிலிட்ரியிலே இருந்துட்டு நிறைய ஆர்மிஸோட லைஃபை எப்படி காப்பாற்றிருக்காரு அப்படின்னு ஆர்மிஸ்க்கு இன்னும் அன்பு வந்து அதிகமாயிடுச்சு. இதனால் ஆர்மிஸ் எல்லாருமே ஜின் ஜேஹோப்போட ஃபோட்டோஸை நம்ம ஃபோனில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து அவங்களே சேவ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆர்மிஸ் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த நியூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. என்ன பொறுத்தவரையில நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏதோ ஒரு மிராக்கல் மாதிரி நடந்து ஜின்னு வந்து மிலிட்ரியிலே இருந்துட்டு ஒரு பொண்ணோட உயிரையும் அந்த பொண்ணோட திங்ஸையும் காப்பாத்திருக்காருன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஜங்குக் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஜங்குக் வந்து ரீசெண்டா அவரோட சோலோ சிங்கிள் சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. பேர் வந்து செவன். ஸோ செவன் ஒன்னே பிடிஎஸ் ஏழு பேரை பத்தி தான் இந்த சாங் இருக்கும் நம்ம நினைச்சோம். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ட்விஸ்ட் தர மாதிரி இதை ஒரு லவ் சாங்காகவும் செவன் டேஸை குறிக்கிற மாதிரியும் இந்த சாங் வந்து அமைச்சிருக்காரு. அதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எவ்ரி ஹவர் எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் அப்படின்னு சொல்லி பாடுற லிரிக் இருக்கே, கேட்க கேட்க செம்ம வைபா, நம்மளும் வந்து கூட சேர்ந்து பாடிட்டே தான் இருக்கோம் ஆனால் நிறுத்தவே மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. இந்த சாங் ரிலீஸ் ஆனதுலேருந்து இந்த மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே அப்படின்னு நான் பாடுறத நிறுத்தவே இல்லை. என் நேரம் இதே லிரிக்கு தான் பாடிட்டே இருக்கேன் லூஸ் மாதிரி. ஜங்குக்கோட இந்த செவன் சாங் தான் வந்துட்டு ஏகப்பட்ட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கு. அதுலேயும் ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டையும் வந்து ப்ரோக் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேல் ஆர்டிஸ்ட் மோஸ்ட் ஸ்ட்ரீம்டு சாங் இன் எ சிங்கிள் வீக் ஆன் ஸ்பாட்டிஃபை. ரிலீஸ் ஆன ஒரே வாரத்திலே அதிகமாக ஸ்ட்ரீம் ஆன ஒரே ட்ராக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜங்குக்கோட இந்த செவன் சாங் தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜங்குக் வந்து ரீசெண்டாக லைவ் வந்திருந்தாரு வேவர்ஸ் ஆப்பில். லைவ்ல வந்து நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. அதில் வந்து என் மனசை தொடர மாதிரி ஒரு விஷயம் வந்து சொன்னார். அதுதான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஜங்குக் வந்து ரோட்ல வாக் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய ஆர்மிஸை வந்து பார்த்தாராம். ஸோ ஆர்மிஸும் வந்துட்டு ஜங்குக் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு, ஸோ ஜங்குக்கை பார்த்து நான் உங்க கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாமா, எனக்கு உங்களோட ஆட்டோகிராஃப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எக்ஸைட் ஆகி கேட்டிருக்காங்க. ஸோ ஜங்குக் அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜங்குக் வந்து இதுக்கு தன்னோட லைவ் மூலமாக ரிப்ளை பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி ரோட்லையோ இல்லை வெளியில் பார்க்கும்போது நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய கிரீட்டிங்ஸை சொல்லிட்டு அதுக்கடுத்து ஹே வாட்ஸ்அப் ப்ரோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க அப்படி வந்து நீங்கள் கேட்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் தான் பிடிக்கும் ஆர்மிஸோட அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இப்போ ரோட்டில் வந்து சடனாக பார்க்குறோம் அப்படின்னா, ஹோ ஜங்குக் நீங்களா, ஹோ ஆர்மி நீங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பார்த்துட்டு நம்ம வந்து அப்படியே ரோட்லேயே நடந்து போயிட்டு அப்படியே நமக்கு பிடிச்ச சாப்பாடை வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு சரி நீங்கள் வீட்டுக்கு பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே நம்ம வழி அனுப்பி அடிச்சுக்கலாமே, அதை விட்டுட்டு ஏன் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும்
அப்புறம் ஆட்டோகிராஃப் வந்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. எனக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்தால் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தன்னோட ஃபீலிங்ஸை வந்து லைவ் மூலமாக ஆர்மிஸ் கிட்டே வெளிப்படுத்தியிருக்காரு. எனக்கு ஜங்குக் வந்து லைவ்ல இந்த மாதிரி சொன்னதை கேட்டு ஒரு பக்கம் ஷாக்காக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. என்னதான் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கலை அப்படின்னாலும் ஆட்டோகிராஃப் வாங்கலை அப்படின்னாலும் அவங்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணி பேசுறதுக்கு அந்த ஐடலை ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ வந்து ஆஸ் அ ஃபேனாக நம்மளாம் என்ன விரும்புகிறோம் அப்படின்னா அவங்கள ஒரு டைம் பார்க்கணும், அவங்கள பார்த்ததுக்கு நம்மக்கிட்ட ஒரு அடையாளமாக அவங்களோட ஆட்டோகிராஃபோ ஃபோட்டோஸோ இருந்தால் அது நம்மளுக்கு ஒரு மெமரியாக மாறிடும் அப்படின்றதுக்காக தான் ஃபோட்டோஸும் ஆட்டோகிராஃப்ஸும் நம்ம வந்து வாங்குவோம். ஆனால் இப்போ வந்து ஜங்குக் சொன்னதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்களோட பேசுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இனிமேலே வந்துட்டு கொரியாலேயோ இல்லை வேறு இடத்துலையோ ஜங்குக் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா ஆர்மிஸ் கண்டிப்பாக ஃபோட்டோஸும் ஆட்டோகிராஃபும் கேட்காமல் அவங்களோட வந்து பேசி தான் செய்வாங்க. ஸோ பார்ப்போம் அதுக்கு வந்து அவங்களோட பாடி கார்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட செக்யூரிட்டிஸ்லாம் விடுறாங்களா ஆர்மிஸ் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஜங்குக் இப்படி சொன்னதே வந்து ஒரு பக்கம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆர்மிஸ் இந்த வீடியோவில் பார்த்த ஜின் ஜங்குக் அப்டேட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வேறு என்ன மாதிரியான வீடியோஸை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ரெடி பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் எனக்கு கண்டென்ட் வந்து சுத்தமாக ஐடியாவே இல்லை என்ன மாதிரி வீடியோ போடுறது அப்படின்னு. உங்களால் முடிஞ்ச ஐடியாஸ் வந்து கொடுங்க, அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச மோட்டிவேஷனையும் வந்து கமெண்ட்டில் வந்து எழுதுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடணுன்னு ஒரு நம்பிக்கையே வரும். உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கம்சாமிதா.